வணக்கம். இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் எக்ஸசைஸ் 8.3 நைன்த்து சம் பார்க்க போகிறோம். டூ டைஸ் ஆர் நம்பர்ட் 1, 2, 3, 4, 5, 6 அண்ட் 1, 1, 2, 2, 3, 3 ரெஸ்பெக்டிவ்லி. ரெண்டு டைஸ் இருக்குது. ஒரு டைஸில் என்ன நம்பர்ஸ் இருக்கான், 1, 2, 3, 4, 5, 6 இருக்கான். இன்னொரு டைஸில் 1, 1, 1, 1, 2, 2, 3, 3 இப்படி இருக்குது தான். தே ஆர் ரோல்டு அண்ட் தி சம் ஆஃப் தி நம்பர்ஸ் ஆன் தே மிஸ் நோட்டட். அது என்ன பண்ணுறாங்க, ரோல் பண்ணுறாங்க. அதில் வர சம் ஆஃப் தி நம்பர்ஸ் நம்ம இது கண்டுபிடிச்சி நோட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணோம், ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈச் சம் ஃப்ரம் 2 to 9 செப்பரேட்லி. ஓகேவா? ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம், இதுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் எப்படி எல்லாம் பாருங்கள். டைஸ் ஒன், டைஸ் ஒனில் என்ன என்ன நம்பர்ஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. ஓகேவா? அடுத்து டைஸ் டூவில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 2, 3, 3 இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம என்ன எழுதணும், சாம்பிள் ஸ்பேஸ் எழுதணுமா? ம், சாம்பிள் ஸ்பேஸ் இதுக்கு எப்படி எழுதுவீங்க? ஃபஸ்ட்டு இந்த 1 எடுத்துக்கோங்க. ஓகேவா? ம், 1, 1. ஓகேவா? 1, 1. திருப்பி இந்த 1 வச்சே இது ஃபுல்லாக முடிச்சுருங்க. திருப்பி இந்த ரோக்கு அப்படியே வாங்க. திருப்பி என்ன இருக்குது, 1, 1, 1, 2, 1, 2, 1, 3, 1, 3. அடுத்து 2 எடுத்துக்கோங்க. 2, 1, 2, 1. அடுத்து 2, 2, 2, 2, 3, 2, 3. அடுத்து 3 எடுத்துக்கோங்க. 3, 1. ஓகேவா? அடுத்து திருப்பி 3, 1, 3, 2, 3, 2, 3, 3, 3. அடுத்து 4, 4, 1, 4, 2, 4, 3, 4, 3. அதே மாதிரி 5, 1, 5, 2, 5, 2, 5, 3, 5, 3, 6, 1, 6, 1, 6, 2, 6, 2, 6, 3, 6, 3. ஓகேவா? நீங்கள் டைஸ் இன்னமும் எப்பயும் வர டைஸ் மாதிரி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிடாதீங்க. இது கேர்ஃபுல்லாக பாருங்கள், ரெண்டுத்துலேயும் வேறு வேறு நம்பர் கொடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். ஓகேவா? இப்போ என் ஆஃப் எஸ் எத்தனை, 1, 2, 3, 4, 5, 6 மொத்தம் 36 வரும். இது ஃபுல்லாக ஆட் பண்ணிங்கன்னா என் ஆஃப் எஸ் வந்து 36 வரும். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, இதோட சம்மை நம்ம பார்த்துட்டு இப்போ 1+1, 2 1+1, 2 மாதிரி இந்த 2 எத்தனை வருது நோட்டட் சம்மை அதை கண்ணு இது பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போது 2 எத்தனை வரும் பாருங்கள். அடுத்து அதே மாதிரி 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதுக்கு ப்ராபபிலிட்டி நாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 1, இது ஆட் பண்ணனே வரும் 2, இது ஆட் பண்ணால் 2, இது 3, 3, 4, 4. அடுத்து இது பாருங்கள், 3, 3, 4, 4, 5, 5. இது என்ன வரும் பாருங்கள், 4, 4, 5, 5, 6, 6, 5, 5, 6, 6, 7, 7, 6, 6, 7, 7, 8, 8, 7, 7, 8, 8, 9, 9. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போது நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்ட் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈச் சம் ஃப்ரம் 2 to 9. ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணலாம், 2 எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ என்னது, ஈவெண்ட் ஆஃப் சம் 2, அதாவது சம் 2 வர்றதுக்கு என்னென்னு பாருங்கள். ஸோ இப்போ இது வந்து என்ன எடுத்துக்கணும், என் ஆஃப் ஏ. அப்போ 2 வர்றதுக்கு எத்தனை இருக்குது பாருங்கள், 1, 2. இந்த 2 தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. அப்போ என் ஆஃப் ஏ வந்து 2. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ வந்து என்னது, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ்ஸா. அப்போ அது என்ன வரும், 2/36 வரும். ஓகேவா? அடுத்து சம் 3 வர்றதுக்கு என்னென்ன சான்ஸ் பாருங்கள்,
அது என் ஆஃப் பின்னு எடுத்துக்கணும் சம் த்ரீ வருது. அப்போது த்ரீ எத்தனை வருது பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர், ஃபோர் வருது. அப்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ்னு வரும். ஓகேவா? அடுத்து சம் ஃபோர், ஃபோர் வர்றதுக்கு என்னென்ன சான்ஸ் பாருங்கள். சம் ஃபோர் வர்றதுக்கு என்னென்ன சான்ஸ்னால் அது என்ன எடுத்துக்கலாம், என் ஆஃப் சி. ஓகேவா? அதே மாதிரி சம் ஃபைவ் வந்து என் ஆஃப் டி, சம் சிக்ஸ் வந்து என் ஆஃப் இ, சம் செவன் வந்து என் ஆஃப் இ எஃப், அடுத்து சம் எயிட் வந்து என் ஆஃப் ஜி, இப்படி போட்டு வச்சுக்கோங்க. சம் நைன் வந்து என் ஆஃப் ஹெச்னு உங்களுக்கு என் ஆஃப் ஹெச். ஓகேவா? இது மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்து எடுத்து அப்படி ஈஸியாக இருக்கும். சம் ஃபோர், நாலு வர்றதுக்கு என்னென்ன சான்ஸ் பாருங்கள். நாலு வர்றதுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு, நாலு வர்றதுக்கு என்ன சான்ஸு சிக்ஸு. ஸோ நாலு வர்றது என் ஆஃப் சி சிக்ஸை எழுதிக்கோங்க. அடுத்து அஞ்சு வர்றதை பார்த்து எழுதிக்கலாம். அஞ்சுக்கு என்னென்ன சான்ஸ் பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு, அஞ்சு வர்றதுக்கு என்ன வாய்ப்பு சிக்ஸு, அஞ்சு வர்றதுக்கு சிக்ஸு. அடுத்து ஆறு வர்றதுக்கு பாருங்கள், ஆறு எங்கெங்கே வருது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு, ஆறு வர்றதுக்கு ஆறு வாய்ப்பு. ஏழு வர்றதுக்கு அடுத்து, ஏழு வர்றதுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸு, ஏழு வர்றதுக்கு எத்தனை வாய்ப்பு ஆறு வாய்ப்பு, ஏழு வர்றதுக்கு ஆறு இருக்குது. அடுத்து எட்டு, எட்டு எத்தனை வருது பாருங்கள், ஒன் டூ த்ரீ ஃபோர் தான் வருது, எட்டு எட்டு வந்து ஃபோர் தான் வருது. அடுத்து ஒன்பது, ஒன்பது எத்தனை வருது பாருங்கள், ஒன்பது ஒன்று ரெண்டு, இந்த ரெண்டு தான் வருது, ஒன்பது வர்றதுக்கு ரெண்டு. இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் இப்போ இது என் ஆஃப் சியா, அப்போ அங்கே என்ன போடணும், ப்ராபபிலிட்டி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ் தட் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கு என்ன பண்ணோம், ப்ராபபிலிட்டி ஆஃப் டி ஈக்குவல் டு என் ஆஃப் டி பை என் ஆஃப் எஸ் அது என்ன வரும், சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ். இங்கே எழுதும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் இ ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் எஃப் வந்து என்னது, என் ஆஃப் எஃப் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் பை தேர்ட்டி சிக்ஸ். அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஜி ஈக்குவல் டு என் ஆஃப் ஜி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை தேர்ட்டி சிக்ஸ். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஹெச், பி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு என் ஆஃப் ஹெச் பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு டூ பை தேர்ட்டி சிக்ஸ்னு வரும். ஓகேவா? இப்போ நீங்கள் இங்கே வந்து இப்போ என் ஆஃப் ஹெச்னு மாதிரி நம்ம போடுறோம்ல, இப்போ அதுக்கு உங்கள் அந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் தனியாக. இப்போ இதுக்கு நான் என்ன, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ வந்து டூன்னு போட்டிருக்கணும். அப்போ அந்த டூ வர்றதுக்கு என்னென்ன இருக்குன்றதை இங்கே நீங்கள் எடுத்து எழுதிக்குவோம், எழுதுனாலும் எழுதிக்கலாம். ஒன் கமா ஒன், அடுத்து ஒன் கமா ஒன், திருப்பி எழுதி எழுதியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். இல்லை இந்த சாம்பிள் ஸ்பேஸ்லேருந்து அப்படியேவும் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு எப்படி ஈஸியாக தோணுதோ அந்த மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்து எழுதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ அதே மாதிரி இதுக்கு வர்றதுக்கு என்னென்ன வரும் பாருங்கள், ஃபோர் வர்றதுக்கு மொத்தம் என்னென்ன, த்ரீ வர்றதுக்கு நாலு வந்துச்சா, அப்போ அதுக்கு என்ன எழுதுவீங்க, ஒன் கமா டூ, ஒன் கமா டூ, டூ கமா ஒன், டூ கமா ஒன், இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் எழுதினாலும் எழுதிக்கலாம், இல்லை இப்படி கூட போட்டுக்கலாம். சம் ஃபைனலாக லாஸ்டில் ஆன்சர் எப்படி எழுதணும் பாருங்கள். இப்போ எல்லாத்தோட ஆன்சர், இப்போ நம்ம எல்லா ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோம்ல, அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எழுதணும். த ப்ராபபிலிட்டி ஆஃப் தி, ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஈச் சம் ஃப்ரம்
2 2 9 is put nena vandhidhu nammalku first ku 2 by 36 comma 4 by 36 comma adutha 6 by 36 comma 6 by 36 comma 4 by 36 comma 2 by 36 அதாவது 2 3 4 5 6 7 8 9 அது எல்லாத்துக்கான ப்ராபபிலிட்டி தான் இது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.